தேர்ட் க்வெஸ்டின் y ஈக்குவல் டு சைன் 1/3x கர்வுக்கு இந்த 0 ல இருந்து 6π குள்ள இருக்கிற இன்டர்வல்குள்ள டயக்ராம் வரைய சொல்றாங்க. ஆம்ப்ளிடியூடும் பீரியடும் கண்டுபிடிச்சிட்டா டயக்ராம் ஈஸி சைன் கர்வ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். என்னது y ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ சைன் ஆல்ஃபா எக்ஸ். ஏங்கிறது சைனுக்கு வெளியில் இருக்கிறது, வெளியில் என்னக்குது 1, அப்போ ஏங்கிறது 1, ஆல்ஃபாங்கிறது உள்ளார எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அங்கே உள்ளார எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1/3. இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்ப்ளிடியூடு கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா ஆம்ப்ளிடியூடுக்கு? மாடுலஸ் ஏ. ஏங்கிறது 1, அப்போ மாடுலஸ்க்குள்ள 1, மாடுலஸ் 1னா 1 தான். அடுத்தது பீரியட், பீரியடுக்கு என்ன ஃபார்முலா? 2π/α, 2π/α என்னது 1/3, 2π × 1/3னா மாடுலஸ்க்குள்ள பிளஸ் மைனஸ் எது இருந்தாலும் பிளஸ் இருந்தா வரும், மாடுலஸ் 1/3னா 1/3, 1/3 மேல வர்றப்போ 3/1, அப்ப 2π × 3 6π, 6π/1னா 6π. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 0 to 6π கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு பீரியடுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும், இதுதான் ஒரு பீரியடு. பேசிக்கில் பாருங்க, 0 எங்கே போய் முடியுதோ இப்படி சுற்றி போய் நிற்கிறதா ஒரு பீரியடு, 0 ஆரம்பிச்சிருக்குது. பீரியடு என்ன வந்திருக்குது? 6π. அப்போ அந்த எண்டு தான் 6π. இந்த கட் பண்ணுற இடம் அதோட மிட் பாயிண்ட்டு 0 + 6π/2, அப்போ என்ன ஒரு 0 + 6π 6π 6π/2 3π, அப்போ இது 3π. ஆம்ப்ளிடியூட்னா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட், ஆம்ப்ளிடியூட் என்ன வந்திருக்கு 1. ஸோ திஸ் இஸ் த கர்வ் ஃபார் y is equal to sin 1/3x.